கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எதிர்பார்ப்போடு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் வீடு தேடி கொண்டு வருகிற இன்றைய மங்கள வார்த்தை சங்கீதம் 34:20. அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறேன், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. உன்னுடைய எலும்புகளை எல்லாம் ஆண்டவர் காப்பாற்றுகிறாரா? எலும்பு என்று சொல்லக்கூடியது ஒரு மனுஷனுடைய சரீரத்தை ஸ்டெடியாக நிற்க வைப்பதற்கு உதவுகிற எலும்பு. நல்லா கவனிங்க, எலும்பு இல்லைன்னா வெறும் சதமட்டம் இருந்தால் உன்னால் நிற்க முடியுமா, நடக்க முடியுமா, ஓட முடியுமா, என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் எலும்பு கூட பண்ணி தான் அதுக்கு சதையை வச்சு ஷேப் பண்ணி அழகு கொடுத்தார். வெறும் எலும்பு கூட ஒன்றை யோசித்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க, எலும்பு கூட பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்க யோசித்து பாருங்கள். ஆனால் எலும்பு இல்லாமல் வெறும் சதையை வச்சுருந்தா அந்த சதை நிற்காது. அதனால தான் அழகாக எலும்பை கொடுத்து அதுக்கு மேலே சதையை வச்சுருக்கார். ஸோ இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, எலும்பு முறிஞ்சிருச்சுன்னா நீயே முறிஞ்சு விழுந்த மாதிரி தான். எலும்பு முறிஞ்சு விழுந்தவன் நிற்க முடியாது, கிராக் விட்டவனாலே நிற்க முடிகிறதில்ல. அந்த ஃப்ராக்சர் சொல்லுவாங்க சிலர், ஹேர்லைன் ஃப்ராக்சர்னு சொல்லுவாங்க, மைல்டான ஃப்ராக்சர். அப்படி இருந்தால் கூட திருப்பி அது செட் ஆகிறது வரைக்கும் அவனால் நடக்க முடியாது. ஒரு மாவு கட்டை போட்டு அப்படியே ரெஸ்டில் போட்டுருவாங்க. சில ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனால் அப்படியே அந்த காலில் மாவு கட்டை போட்டு ஒரு பெரிய ஊஞ்சல் அவன் காலை தொங்க விட்டுருக்கிற மாதிரியெல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க. ஏன்னா மறுபடியும் இந்த எலும்பு முக்கியமானது. இந்த எலும்பு கூடுனாதான் மறுபடியும் அவன் நடக்க முடியும். எனவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் எலும்பு ரொம்ப முக்கியம், அதனால் உன்னுடைய எலும்புகளை இனி நான் முறியாதபடி காத்துக்கொள்ளுவேன் சொல்கிறான். எலும்புகளையும் முறியாதபடி காத்துக்கொள்வார். இந்த எலும்பு இன்னொரு சைடில் எதுக்கு அடையாளம் அப்படின்னாச்சுன்னா, மனைவிக்கு அடையாளம். அன்றைக்கு ஆதாமுடைய சரீரத்திலிருந்து ஒரு விலா எலும்பை எடுத்து தான் மனுஷியாக உண்டாக்கி மனுஷனிடத்தில் கொடுத்தார். அப்படின்னா எலும்பு அப்படின்றது மனுஷிக்கு, உன்னுடைய மனைவிக்கு அடையாளம். அப்போது இந்த வசனத்தின்படி இன்னொரு வெளிப்பாடை ஆண்டவர் கொடுக்கிறார், உன் எலும்புகளை எல்லாம் நான் காப்பாற்றுவேன், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லைன்னா உன்னுடைய எலும்பின் எலும்பாக சதையின் சதையாக இருக்கிற உன் மனைவிக்கும் உனக்கும் இடையில் இனி எந்த விதமான முறிவும் இருக்காது, முறியாதபடி நான் காப்பாற்றுவேன் என்று சொல்கிறார். அவைகளில் ஒன்றும் இனி முறிக்கப்படுவதில்லை. உன்னுடைய குடும்ப உறவு, உன்னுடைய குடும்ப வாழ்க்கை முறிக்கப்பட்டுருமோ, டைவர்ஸ் ஆகிடுமோ, உடஞ்சி விடுமோ அப்படின்லாம் நிறைய பேர் பயந்துட்டுருக்கிறீங்க. இல்லை, எலும்புகளையும் முறிக்க மாட்டேன், காப்பாற்றுவேன். உனக்கு எலும்பாக கொடுத்த மனைவியையும் நான் உனக்கு கொடுத்து உங்கள் உறவு முறிந்து போகாதபடிக்கு நீங்கள் நல்லா வாழ்ந்து சுபிக்ஷித்திருக்கும்படி ஆண்டவர் உங்களை இன்றைக்கி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி சொல்கிறார். ஒருவேளை இன்றைக்கி எலும்பு முறிவோடு கிடக்கிற பிள்ளைகள் இருக்கலாம், கால் எலும்பு, கை எலும்பு, இடுப்பு எலும்பு, சிலருக்கு இந்த காலர் போனுன்னு சொல்லுவாங்க, சிலர் முதுகு தண்டுன்னுவாங்க, இடுப்பு எலும்புன்னு சொல்லுவாங்க. ஏது உயிர் போயிருந்தாலும் சரி, முறிஞ்சே கிடந்தாலும் சரி, இந்த வசனத்தின்படி இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உன்னுடைய எலும்புகள் ஒன்றும் முறிவடைவது இல்லை, உன்னுடைய எலும்புகளை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். சிலர் சொல்லுவாங்க, எலும்பு சுக்குநூறாக உடஞ்சி போச்சு, இனி அது தேராதுன்னு சொல்கிற டாக்டர்ஸாக பார்த்துருக்குறீங்க. அவ்வளோதான், காலை எடுத்துறோம்னா சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி இதில் சொல்கிறார், உன் எலும்புகளை எல்லாம் நான் காப்பாற்றி அதை தேத்தி தருவேன்னு சொல்கிறார். கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேராததையெல்லாம் தேத்தி தருவார். எலும்பை தேத்தி தர்றேன்னு சொல்கிறார், உன் மனைவியை தேத்தி தருவார், உன் பிள்ளைகளை தேத்தி தருவார், உன்னுடைய பெற்றோர் அவங்களுக்கு தேத்தி தந்துடுவார். ஸோ தேராததை எல்லாம் தேத்தி உரு கொடுத்து உருமாற்றி மறுபடியும் முன்போல் ஓட வைக்கிற ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, மிக்க நன்றி, ரொம்ப நல்லவர். எங்கள் எலும்புகள் சுக்கு நூறாய் ஓடுகிற அளவுக்கு, முறிகிற அளவுக்கு, சிதைகிற அளவுக்கு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஆனாலும் எங்கள் எலும்புகள் முறிக்கப்படாதபடிக்கு ஆண்டவர் காப்பாற்றினீர், நன்றி. சில நேரங்களில் எலும்புகளிலே கீறல்கள் வந்திருக்கிறது,
ஃப்ராக்சர் வந்திருக்கிறது, ஆனாலும் அதையும் தாண்டி அவைகள் இன்றைக்கு எங்களுக்கு பிரயோஜனப்பட கர்த்தர் உதவி செய்து உமக்கு நன்றி. இன்றைக்கு பிறகு எந்த எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதி இவர்களுக்கு இருக்கக்கூடாது, போன் கேன்சர் வியாதி மறைந்து போவதாக. இந்த போன் சம்பந்தப்பட்ட வியாதிகள், L4 L5 இருக்கிற பிரச்சனைகள், டிஸ்க் பிரச்சனைகள், ஸ்பான்டிலைட்டிஸ் பிரச்சனைகள், எலும்பு சம்பந்தப்பட்ட ஆர்த்தோ பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும், நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லாம் மாறட்டும், அவற்றை நீர் காப்பாற்றுகிறீர், அவைகளில் ஒன்றும் இனி முறைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறேன். எலும்புகளும் முறிந்து விடக்கூடாது, உறவுகளும் முறிந்து விடக்கூடாது, முடியாதபடி பாதுகாக்கிற தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன், பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் இதாவே. ஆமென்.